வாருங்கள் நிகழ்ச்சிக்கு போகலாம். டி மோல்டு, மோல்டு எடுத்துக்கோங்க. மோல்டு எடுத்து நல்லா ஃப்ளாட்டாக வச்சுருங்க. நான் ஏற்கனவே ரெசினை கலந்து வச்சுருக்கேன். இப்போது அதில் கலரை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணலாம். நான் ப்ளூ கலர் மிக்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான கலர் என்னவோ அதை நீ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா கலந்துகிட்டே இருங்க. அதை ப்ளூ கலர் போட்டு அடுத்த கலர் கொஞ்சம் சேர்த்து நல்லா கலக்குறேன். நல்லா கலக்கிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா கலக்கிட்டே இருங்க. தொடர்ந்து கலக்கிட்டே இருங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. நல்லா கலந்துருக்கு. அடுத்த கலர் எடுத்து கொஞ்சம் லைட்டாக போட்டிருக்கேன். லைட்டாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதையும் நல்லா கலக்கிட்டே இருங்க. நல்லா கலக்கிட்டே இருங்க. கூட கொஞ்சம் ஒயிட் கலரை மிக்ஸ் பண்ணுறேன். அதில் நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. நல்லா கலந்துகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் மோல்டில் அதை கலக்கின ரெசினை மொத்தம் அதிலே ஊற்றிருங்க. சுற்றி அப்படியே ஊற்றிருங்க. சுற்றி அப்படியே ஊற்றிட்டு டப்பா, வேறு டப்பாவில் இருக்கிற மொத்தத்தை ஊற்றிருங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர் என்னமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். எந்த கலர் வேணாலும் போட்டுக்கலாம். உங்கள் உங்களோட ஐடியாவை பொறுத்து தான் கலர் எல்லாமே. உங்களோட ஐடியா எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ட் கன்று கொஞ்சம் ஏர் பபுள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏர் பபுள் இருக்கும், அது கொஞ்சோண்டு ஹார்ட் கன்னை போட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த பபுளெல்லாம் கொஞ்சம் போயிடும். கொஞ்சம் தெளிவாக க்ளீன் ஆகிடும். ஏர் பபுள் இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பிறகு ஒயிட் கலர் பிக்மெண்ட் கொஞ்சம் அந்த மாதிரி போட்டு எடுத்து எங்கெங்கே தேவையோ கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் போட்டுருங்க. எங்கெங்கே தேவைப்படுதோ அங்கே கொஞ்சம் கொஞ்சம் வடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஹீட் கன்னால் கொஞ்சம் அதை அப்படியே ஹீட் பண்ணுங்கள். ஹீட் கன் இருந்தாலும் பரவாயில்ல, ஏர் கன்னாக இருந்தாலும் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. கொஞ்சம் அப்படியே பண்ணிவிட்டு அப்படி பண்ணுங்கள். ஹீட் பண்ணி நல்லா அது நல்லா எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி வைட்டேன். கொஞ்சம் அப்படியே பண்ணுங்கள். இந்த வெள்ளை எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி கொஞ்சம் கொடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த பல் குத்துற குச்சி, டூத் குச்சி, அதை எடுத்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நல்லா அப்படி கலக்குனிங்கன்னா அது ஒரு மாதிரி நல்லா மாறி இருக்கு. தெரியுதுங்களா இந்த மாதிரி கலர் மாறும். டிசைன் ஒரு மாதிரி டிசைனாக தெரியும் அது பண்ணுறதுக்கு. அதை நீங்கள் அதே மாதிரி பண்ணலாம். இது எந்த மாதிரி வேணுனாலும் நீங்கள் அதை பண்ணிங்கன்னா அதே மாதிரி வரும்.
அது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் வாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிரேக் ஆகியிருக்கலாம், டப்பிங் சரியாகவும் இல்லாமல் இருக்கலாம், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நான் முதல் முறையாக பேசுகிறதுனால கொஞ்சம் தயக்கமாகவும் இருக்கேன். இது இன்றைக்கி முடிஞ்சது, இன்றைக்கி இதோடு முடிஞ்சது. இது அப்படியே ட்ரை ஆக அப்படியே விட்டுடணும். ஒரு நாள் ட்ரை ஆகணும், ஒரு நாள் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் யூவி ரசின், மறுநாள் காலையில் யூவி ரசின் எடுத்துக்கோங்க. இது யூவி டச், யூவி டச். இது வந்து பார்த்திங்கன்னா சாதா டச் மாதிரி இருக்காது, இது வேறு ப்ளூ கலராக இருக்கும். யூவி டச் இது எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ பார்த்திங்கன்னா அதில் நான் எல்இடி லைட் செட் பண்ணியிருக்கேன். இப்போது அந்த யூவி ரசினை உள்ளே வச்சு கொஞ்சம் அப்படியே வச்சு இந்த டார்ச்சை வச்சு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது உடனே காஞ்சிரும். அந்த யூவி ரசின் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த டார்ச் அடிக்கலைன்னா அது காயவே காயாது, அது அப்படியே ஒரு வாரம்னாலும் அது அப்படியே தான் இருக்கும். யூவி ரசின் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த டார்ச் இருந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த டார்ச் அப்படியே வச்சு பார்த்திங்கன்னா இது அனைத்தையும் அப்படியே வச்சு ஆயிட்டணும். இப்போது அந்த எல்இடி லைட் மேலே வராது. இதை பண்ணாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா ரெசினை ஊற்றுனீங்கன்னா என்னாகும்னா அது மேலே வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா இது அப்படியே ஒட்டிட்டதுனால அது அந்த இடத்துல சென்டராக அப்படியே இருக்கும். அதனால் நீங்கள் அதை அப்படியே பண்ணிடுங்க. அடுத்ததாக நான் ஏற்கனவே கலந்து வச்ச ரெசினில் ஆல்கஹால் இங்கே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா கலக்கிட்டே இருங்க, நல்லா கலக்கிட்டு இப்போது மேலே அது மேலே அப்படியே ஊற்றுறோம். இப்போ அது மேலே அப்படியே ஊற்றிட்டோம் பாருங்கள். இப்போது ஊற்றியாச்சு. இப்போ நம்மளுக்கு பத்தலை இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது, அதனால் இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இதே ஆல்கஹால் போட்டு இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி மறுபடியும் அதில் ஊற்றுறோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மோல்டு ஃபுல்லாக வந்துருச்சு. இப்போ மோல்டு ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இப்போ மோல்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே கொஞ்சம் ஏர் பபுள் இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இருக்குதெல்லாம் அப்படியே ஊற்றிடுங்க. சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ அப்படியே பாருங்கள். இப்போது இந்த ஏர் பப்பெல்லாம் இல்லாமல் ஹாட் கண்ணை வச்சு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா பாருங்கள், ஏர் பபுள் எதுவும் இல்லை, க்ளீனாக இருக்க பாருங்கள், தண்ணீரில் இருக்கிற மாதிரி இருக்கு. நல்லா பாருங்கள், ஃபுல்லாக க்ளீனாக இருக்கு, ஏர் பபுளும் அவ்வளவும் இல்லை. ஒரு சிலது இருக்குது, அது அப்படி போக சரி பண்ணிடலாம். நல்லா பாருங்கள், க்ளீனாக இருக்கு, நல்லா தண்ணீர் போல் தெளிவாகவும் இருக்குது. அப்படியே பாருங்கள், நல்லா தெளிவாக இருக்கா, பார்க்க நல்லா இருக்கு. இப்போ இந்த மோல்டு கீழே பாருங்கள், ரெண்டு கலர் இருக்கிறது நல்லா தெரியுது. நம்ம முதல்ல டார்க்காக போட்டோம், அந்த டார்க் கீழே இருக்கு, மேலே லைட்டாக போடணும், மிக்ஸ் பண்ணதுனால மேலே லைட்டாக தெரியுது, நல்லா தெரியுது பாருங்கள். அடுத்த நாள் அடுத்த நாள் ரெண்டு நாள் கழித்து இப்போ நம்ம மோல்டுலேருந்து ரிலீஸ் பண்ணிடணும். பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. மெதுவாக மோல்டுலேருந்து வெளியில் எடுங்க, மெதுவாக எடுங்க.
மோல்டு கிழித்து வாய்ப்பு இருக்குது, அதனால் மெதுவாகிடுங்க. மோல்டு வந்து எடுத்தாச்சு பாருங்கள், நல்லா இருக்கேன். அந்த டிசைன் பேக்கில் இது ஃப்ரண்ட்டில் பாருங்கள், இப்போ பாருங்கள் இவ்வளோ நல்லா இருக்கேன். இது பாருங்கள் முடிஞ்சது. இப்போது லைட் போட்டு பார்க்கலாம், பாருங்கள் எப்படி இருக்கேன். இது முடிஞ்சது. இது உங்களுக்கு தேவைன்னா கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். இது தேவையானவங்க வாட்ஸ்அப்பில் வந்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலமா கேட்டு வாங்கிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை யாருக்குன்னா கிஃப்டாக கூட கொடுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா வாட்ஸ்அப்பில் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இது பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குது.